ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஓஷ்னோகிராஃபியில் செகண்ட் வீடியோ வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன சொல்லியிருந்தோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க ஸோ அதில் வந்து ஓஷன் கரண்ட்ஸோட ஜென்ரல் சர்க்குலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வார்ம் கரண்ட்டுனால் என்ன அந்த கோல்டு கரண்ட்டுனால் என்ன கோல்டு கரண்ட் எங்கே இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கோம் அடுத்து வந்து கோல்டு கரண்ட் வந்து எப்படி உருவாயிருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்து கோல்டு கரண்ட் ரீஜன் வந்து எந்த மாதிரி இருக்கும் சோ வந்து ஏன் வந்து டெசர்ட்ஸ் வந்து ஒரு சில பகுதிகளில் வந்து உருவாகி இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம் சப் சர்ஃபீஸ் கரண்ட்னா என்ன அப்படிங்கறத வந்து சொல்லிருப்போம் சோ அதை பார்த்துட்டு இந்த செகண்ட் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும் நதன் இகட்டோரியல் கரண்ட்னா என்ன சதன் இக்கோட்டோரியல் கரண்ட்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அதில் பார்த்துருப்போம் சோ இப்போ வந்து நம்ம செகண்ட் வீடியோக்குள்ள வந்து நம்ம போகலாம் என்ன சொல்லிருந்தோம் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நதன் இக்கோட்டோரியல் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா இது வந்து நதன் இக்கோட்டோரியல் கரண்ட் அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம் ஸோ இது என்ன சொல்லியிருக்கேன் ஸோ விண்ட் சர்க்குலேஷனால் வந்து இந்த நதன் இக்கோட்டோரியல் கரண்ட் எப்படி வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது சரிங்களா இந்த நதன் இக்குவட்டோரியல் கரண்ட் வந்து எப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது இந்த ரீஜன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிலீஸ் ரீஜன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது கிரேட்டர் ஆன்டிலீஸ் லெஸர் ஆன்டிலைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல இந்த ஓஷன் கரண்ட் அதாவது இந்த நதன் இக்கோட்டோரியல் கரண்ட் என்ன சொல்லியிருக்கோம் இதை வந்து நதன் இக்கோட்டோரியல் கரண்ட் அப்படின்னு வந்து இதை நாம் சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் இது என்னவா மாறுது அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் நதன் இக்கோட்டோரியல் கரண்ட்டாக வருது ஆனால் இந்த ஆண்டிலீஸ் ரீஜனுக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கு இந்த கரண்ட்டுக்கு என்ன பேர் எல்லாமே ஒரே கரண்ட்டு தாங்க சிம்பிளாக சொல்லணும்னா வந்து இது என்னது இது வாம் கரண்ட் ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து எல்லாமே வாம் கரண்ட் அப்படின்னு வந்து நாம் சொல்கிறோம் இந்த பேர் வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லேண்டு சரிங்களா ஈக்குவேட்டர் ரீஜன் அப்படிங்கிறதுனால தான் வந்து இதுக்கு பேர் வச்சிருக்கோம் இது என்னது நதன் ஈக்குவேட்டோரியல் கரண்ட்டு பேர் மட்டும் வித்தியாச வித்தியாசமாக பேர் வரும் ஒரே வாம் கரண்ட்டு தான் வெவ்வேறு வாம் எல்லாம் கிடையாது சரிங்களா ஒரே வாம் கரண்ட்டு தான் வெவ்வேறு வாம் கரண்ட்டெலாம் கிடையாது அதுக்கு பேர் மட்டும் வெவ்வேறு பேர்கள் மட்டும் இருக்கும் ஒரே மாவு தான் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோசையும் ஊற்றலாம் ஊத்தாப்பமும் ஊற்றிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வந்து கோன் தோசை போடலாம் அடுத்து வந்து ஸ்டார் தோசை போடலாம் ஸோ அதே மாதிரி தான் இது ஸோ பேர் மட்டும் வித்தியாசமான பேர் கொடுக்குறாங்க ஆன்டீலீஸ் அப்படிங்கிற இந்த பிளேஸுக்கு வந்ததினால இது என்ன கரண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஆன்டிலீஸ் கரண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறான் ஸோ இந்த இடத்துல வந்து எழுதுகிறேன் ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க ஆன்டிலீஸ் கரண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கு ஆன்டிலீஸ் கரண்ட்டுன்னு வந்து சொல்கிறாங்க என்ன சொல்லியிருக்கேன் இது வந்து நதன் இக்குவட்டோரியல் கரண்ட் சாரி நதன் ஹெமஸ்பியரை பொறுத்த வரைக்கும் இது ரைட் சைட் டிஃப்ளக்ஷன் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ இது ரைட் சைடு டிஃப்ளக்ஷன்ஸ் ஸோ இது ரைட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகிறதுனால இப்படியே வந்துட்டே இருக்குது சரிங்களா இப்படியே வருது இப்படியே இந்த சைடு வந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா யூகேலாம் வந்து இல்லையா ஸோ யூகே வந்து இருக்குது அப்படியே இப்படியே வருதுங்க ஸோ இந்த சைடு என்னது அந்த நார்வே ரீஜன் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி வந்து நார்வே சைடு வருது அதனால இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க நார்வேஜியன் கரண்ட் அப்படின்னு வந்து இதை சொல்கிறாங்க இது என்ன கரண்ட்னு சொல்கிறோம் நார்வே பக்கத்தில் இந்த சைடுலாம் வர்றதுனால இதுக்கு பேர் என்னது நார்வே ஜியன் கரண்ட் அப்படின்னு வந்து இதை சொல்கிறாங்க இது நதன் இக்கொட்டோரியல் கரண்ட்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஆன்டிலீஸ் கரண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த சைடு என்னது நார்வேஜியன் கரண்ட்னு வந்து நாம சொல்லியிருக்கோம் இது என்னவா இருக்கும் இது வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டன் அப்படிங்கிறதுனால இந்த சைடு பிரிட்டன் இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டன் இருக்குது பிரிட்டன் அண்ட் அயர்லாண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ தான் வந்து பூமியிலயே வந்து சூரியன் அஸ்தமிக்காத தேசம் எதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் பிரிட்டன் சொல்லியிருப்போம் ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சூரியன் மட்டும் அஸ்தமிச்சிருந்தால் அதையும் இவங்க விற்றுருப்பாங்க அதனால தான் சூரியன் வந்து இவங்கள்ட்ட வந்து அஸ்தமிக்க மாட்டேங்குது முழிச்சுக்கிட்டே இருக்கு அஸ்தமிச்சா சூரியனே இவங்க பிரிட்டன் விற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நகை நகைச்சுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க இதை இது என்ன சொல்லியிருக்கோம் நதன் இக்கோட்டோரியல் கரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோமா சரிங்களா இப்ப சதன் இக்கோட்டோரியல் கரண்ட் வந்து பார்க்கலாம் சதன் ஸோ கரண்ட் வந்து சதன் இக்கோட்டோரியல் கரண்ட் இப்ப வந்து நம்ம பார்க்கலாம் சதன் இக்கோட்டோரியல் கரண்ட் எப்படி டிராவல்ட் ஆகுது எப்படி டிராவல்ட் ஆகுதா சதன் இக்கோட்டோரியல் கரண்ட் வந்து எப்படி டிராவல் ஆகுது சரிங்களா இப்படி சதனி ஈகோட்டோரியல் கரண்ட் எப்படி லெஃப்ட் சைடு வந்து மூவ் ஆகுமா ஸோ இப்படி லெஃப்ட் சைடு இப்படி மூவ் ஆகுறதுனால இது இந்த இந்த ரீசன் என்னவா இருக்குது பிரசில் இருக்குதா ஸோ பிரசில் இருக்கு அப்படிங்கிறதுனால இதை என்ன சொல்றாங்க பிரசீலியன் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை வந்து என்ன சொல்றாங்க பிரசீலியன் கரண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க மேலே நதன் இக்கோட்டோரியல் கரண்ட் கீழே சதன் ஈக்டோரியல் கரண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது வந்து சதனி கட்டோரியல் கரண்ட்டு அடுத்து இந்த கூம்பு பகுதி இருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த இடத்துல தண்ணி மோதனி என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ளெக்ட் ஆகுது நதனி சதனிக்கொட்டோரியல் கரண்ட் எப்படி மூவ் ஆகுது ரெண்டு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவ் ஆகுது சரிங்களா இப்படி நதனிக்கொட்டோரியல் கரண்ட்டுக்கு நான் ரெட் கலர் வந்து நான் யூஸ் பண்றேன் சரிங்களா நதனிக்கட்டுரியல் கரண்ட்டுக்கு நான் ரெட் கலர் யூஸ் பண்றேன் சதனிக்கொட்டோரியல் கரண்ட்டுக்கு நான் கிரீன் கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்றேன் கொஞ்சம் தெளிவா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சதன் இக்கோட்டோ அது அதான் அதை விட தெரியவே மாட்டேங்குது ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் வந்து ஸோ இந்த கலர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ சதன் இக்கோட்டோரியல் கரண்ட்டு இது எப்படி போகுது இதுவும் எப்படி சொல்கிறேன் ஈக்குவெட்டிய இருக்க தாண்டி நதன் ஹெட்மஸ்பியரை பொறுத்த வரைக்கும் இது என்ன கலரில் போகுது சாரி இது என்ன என்ன டேரக்ஷனில் போகுது அப்படின்னு கேட்டால் ரைட் சைடு வந்து டிஃப்ளெக்ட் ஆகும்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அப்படியே வருதுங்க இப்படியே வருது ஸோ இது என்னது சதனிக் கொட்டோரியல் கரண்ட் அதனால தான் இதுக்கு இந்த கலர் வந்து நம்ம போட்டிருக்கோம் இது என்ன சைடு ஃப்ளோரிடா அமெரிக்காவுடைய ஃப்ளோரிடா மாகாணம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ இப்படி ஃப்ளோரிடா மாகாணம் ஸோ இப்படி வருது பாருங்க இப்படியே வந்து எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னு கேட்டால் இந்த ஆன்டி லீஸ் கரண்ட்டெல்லாம் தாண்டி முடித்ததுக்கு அப்புறம் இப்படி ஜாயின்ட் ஆகுது சரிங்களா இப்படி ஜாயின்ட் ஆகுது இந்த இடப்போ என்னவா இருக்குது சதனிக் கொட்டோரியல் கரண்ட்டும் வந்துடுச்சு ஆன்டி கரண்ட்டும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா வந்துடுச்சு இந்த சைடு ஃப்ளோரிடான்னு சொன்னோமா ஸோ இப்போ இதுக்கு என்ன கரண்ட் இந்த கரண்ட்டுக்கு பேரு ஃப்ளோரிடா கரண்ட் அப்படின்னு வந்து நாங்கள் சொல்றோம் இது வந்து என்னது ஃப்ளோரிடா கரண்ட் அப்படின்னு சொல்றோம் இது சதனி கொட்டரில் கரண்ட் பிரசீலியன் கரண்ட்டு ஃப்ளோரிடா கரண்ட்டு ஆன்டிலீஸ் கரண்ட் நாம சொல்லியிருக்கோம் இந்த இடத்த அடுத்து இது என்னது நார்வேஜியன் கரண்ட்டு இப்போ ரெண்டு கரண்ட் சேருதா ஆன்டிலிஸ் கரண்ட்டும் சேருது அடுத்து ஃப்ளோரிடா கரண்ட்டும் சேருது ஃப்ளோரிடா கரண்ட் ஆன்டிலியன் கரண்ட் ரெண்டுமே சேர்றதுனால இந்த இடம் என்னவாக இருக்கும்னு கேட்டால் கொஞ்சம் தண்ணிகள் அதிகமாகிருமா இந்த இடத்துல கொஞ்சம் வார்ம் டெம்பரேச்சர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிடுமா ஸோ இந்த இடத்துல வந்து வார்ம் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகிடும் ஏன்னா ரெண்டு கரண்ட்டுமே வந்து ஜாயின்ட் ஆகுது அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் கல்ப் ஸ்ட்ரீம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ரீம்னா என்ன ட்ரிஃப்ட்னா என்ன அப்படிங்கிறத வந்து நாம தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா இது என்ன சொல்லியிருக்கோம் கல்ஃப் ஸ்ட்ரீம் அப்படின்னு வந்து நாம் சொல்கிறோம் இந்த சைடில் இருந்து இப்படி போகுது மேபி கல்ஃப் ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்தோட வந்து நிறுத்துக்கும் நான் அவசரப்பட்டு இந்த இடத்துல வந்து நான் போட்டுட்டேன் சரிங்களா கல்ஃப் ஸ்ட்ரீமுங்கிறது இந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்ஃப் வந்திருக்கும் ஸோ அப்படி இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்ஃப் ஸ்ட்ரீம் இந்த இடம் என்ன ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆயிரும் ஸோ இப்படியே வரும் இது வரைக்கும் அப்படியே வருதுன்னு வைங்களேன் இது வரைக்கும் கல்ஃப் ஸ்ட்ரீம் அப்படின்னா கொஞ்சம் இது வரைக்கும் வந்துட்டே இருக்குது சரிங்களா இந்த இடத்துக்கு வந்தனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் எல்லாமே தனித்தனியாக விலகுது ஏன் அப்படின்னு கேட்டால் பிரிட்டனுக்கு இந்த சைடு போகுதா பிரிட்டனுக்கு இப்படி வருதா பிரிட்டனுக்கு இப்படி வரும் ஒரு சைடு என்னது இந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் என்ன பண்ணும் ரெண்டா ட்ரிஃப்ட் ஆகுது ரெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிஃப்ட் ஆகுது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாக வந்து ட்ரிஃப்ட் ஆகுது ரெண்டாக வந்து ட்ரிஃப்ட் ஆகிடுச்சு எப்படி ட்ரிஃப்ட் ஆகுது ஸோ இப்படி வருதா ஸோ இதுலேருந்து எப்படி வருது எப்படி வருது ஸோ வந்து ஒரு பிரான்ச்சு இப்படி போகுது இன்னொரு பிரான்ச் எப்படி போகுதுன்னு கேட்டால் இன்னொரு பிரான்ச்சுக்கு நான் இந்த கலர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஐ மீன் இந்த ப்ளூ கலர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இன்னொரு பிரான்ச் ஒரு பிரான்ச்சு இப்படி பிரிட்டனுக்கு போயிடுச்சு இது கல்ஃப் ஸ்ட்ரீம் சரிங்களா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பிரான்ச்சு எப்படி சொல்கிறேன் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்வேஜியன் பிரான்ச் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ நதனி இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவம் கரண்ட் இது நதனி கட்டுரையல் கரண்ட்டு சதனி கட்டுரையல் கரண்ட் பிரசிலியன் கரண்ட்டு ஃப்ளோரிடா கரண்ட்டு ஃப்ளோரிடா கரண்ட்டும் ஆன்டிலீஸ் கரண்ட்டும் சேர்ந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் கல்ப் ஸ்ட்ரீம்னு சொல்கிறோம் ஸ்ட்ரீம் அப்படிங்கும்போது என்னது பெருசுன்னு அர்த்தம் சரிங்களா ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால அது வந்து பல வகைகளை வந்து இதாகுது ஸோ அதில் ஒரு பகுதி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் யூகேக்கு வந்து போகுது சரிங்களா இந்த பிரிட்டன் பகுதிகள் அதாவது இந்த பிரிட்டன் பகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வருது பிரிட்டன் பகுதிகளுக்கு வருது இந்த இந்த பகுதிகளுக்கு கொஞ்சம் போகுது அடுத்து இன்னொரு என்னாகுது இப்படி நார்வேஜியன் கரண்டாக மாறுது அப்போ பல வகையில் இங்கே பிரியுதா இங்கே என்ன சொல்கிறோம் பல வகைகளில் இந்த ஸ்ட்ரீம் வந்து என்ன ஆகுது பிரியுது ஸோ அதனால் இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ட்ரிஃப்ட்டு பிரிஞ்சதெல்லாம் அதாவது நிறையா வந்து ஒன்று சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரீமு சேர்ந்தது எல்லாம் தனித்தனியாக பிரியுது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் ட்ரிப்ட் ஸோ இது எந்த சைடு நடக்குது நதன் ஹெமஸ்பியரில் வந்து நடக்குது இது நதன் சைடில் நடக்குது அது மட்டும் இல்லாமல் என்ன செய்யுது அட்லாண்டிக் ஓஷனில் வந்து நடக்குது சரிங்களா இது அட்லாண்டிக் ஓஷன்ஸ் நடக்குது அட்லாண்டிக் ஓஷனில் எங்கே நடக்குது நதன் அட்லாண்டிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்குது இது என்னது ட்ரிஃப்ட்ன்னு சொல்லியிருக்கோம் அப்போ இதுக்கு பேர் என்னது நதன் பசிஃபிக் சரி நதன் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் நதன் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து வாம் கரண்ட்டு தான் இப்போ மொத்தம் எத்தனை வாம் கரண்ட்டுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து நதன் இக்கோட்டோரியல் கரண்ட்டு சதனு ஸோ மூணு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் சரிங்களா அஞ்சு ஆறு ஏழு ஸோ எட்டு ஆக மொத்தம் இந்த இடத்துல மொத்தம் எத்தனை கரண்ட் இருக்குது வாம் கரண்ட்டு எட்டு கரண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் இந்த சதனி கட்டுரியல் கரண்ட் சதனி கட்டுரியல் கரண்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று தான் அடுத்து சதனி கட்டுரியலும் வாம் கரண்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கும்போது கன்வர்ஜ் கன்வெர்ஜாகி என்ன நடக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர் இக்கொட்டோரியல் கரண்ட்டும் அப்படின்னு சொல்லி ஒன்றும் உருவாகுது ஸோ இதுதான் பிரிட்டனில் எதனால இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ் வந்து வருது இப்போ இந்த விஷயம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது காரணம் என்ன இந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் நார்வேஜியன் கரண்ட் இருக்கா இது எல்லாமே நான் என்ன சொல்லியிருக்கேன் வாம் கரண்ட்டுன்னு சொல்லியிருக்கேன் போலார் ரீஜனுக்கு போன வாம் கரண்ட்டுங்கிறது ஈக்குவேட்டரில் ஆரம்பிச்சு போலாரில் முடியுதா இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் எடுத்துக்கிறீங்க வீட்டில் ஹேர் ட்ரையர் இருக்கும் இல்லையா தலை குளிச்சுட்டு ஹேர் ட்ரையர் போடுவோம் இல்லையா அந்த ஹேர் ட்ரையரை எடுத்துகிட்டு சும்மா ஒரு விளையாட்டுக்காக பண்ணி பாருங்கள் எல்லாம் தூரத்தில் இருந்து தள்ளி நின்று பண்ணணும் உடனடி எடுத்து கொண்டு போய் ஃப்ரீசருக்குள்ளேயே வெட்டறக்கூடாது ஃப்ரிட்ஜை திறந்து ஃப்ரீசருக்கு முன்னாடி அந்த ஹேர் ட்ரையரை ஆன் பண்ணி வைங்களேன் என்ன நடக்குன்னு பார்ப்போம் சூடான காற்று வருதா என்ன சொல்கிறோம் சூடான காற்று வருது அந்த ஃப்ரீசருக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய ஃப்ரிட்ஜாக இருந்துச்சுன்னு வைங்களேன் ஒரு பத்து வருஷம் ஒரு ஒம்பது வருஷம் ஃப்ரிட்ஜாக இருந்துச்சுன்னு வைங்களேன் அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஃப்ரீசரில் வந்து நிறைய பனிக்கட்டி வந்து சேர்ந்துடும் சரிங்களா ஐஸ் க்யூப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள ஃப்ரீசர் ஃபுல்லாமே பனிக்கட்டியாக மாறிடும் ஸோ அந்த இடத்துல வந்து ஐஸ் கட்டி நிறையா இருக்கும் நீங்கள் அந்த கரண்ட்டை அந்த ஹேர் ட்ரையரை எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன் அந்த பனி எல்லாமே உருக ஆரம்பிக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி முடிஞ்சா செஞ்சு வேணால் பாருங்க பாத்தீங்க அப்படின்னா லைவ் எக்ஸாம்பிளாக இருக்கும் அதே மாதிரி தாங்க இந்த இடத்துலையும் நடக்குது இந்த வாம் கரண்ட் வந்து இந்த ரீஜன் இந்த ரஷ்யாவோடைய இந்த ரீஜன் பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து வர்றதுனால என்ன நடக்கும்னு கேட்டா இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நேவிகபிளாக இருக்கும் எப்படி இருக்கும் நேவிகபிளாக வந்து இருக்கும் இந்த இடம்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யன் பொருட்டு இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது நேர்மோட் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது ரஷ்யன் போர்ட் அதுக்கு பேர் வந்து நேவிகபிளா இருக்கும் பேர் வந்து நேர்மோப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நேர்மோம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க காரணம் என்ன இந்த நார்வேஜியன் கரண்ட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் இந்த நார்வேஜியன் தான் இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு போர்ட் அமைக்க முடியுது இந்த வாம் கரண்ட் வந்து இந்த இடத்துல படுறதுனால இங்கே இருக்கக்கூடிய பணிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாக உருக ஆரம்பிக்குது உருகுங்கனாலேயுமே இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்ட் ஃபெசிலிட்டிஸுக்கு வந்து வருது இது ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது சப்ட்ரா சப்போலர் ரீஜனாக இருக்குதா இந்த இடம் இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டன் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்டிராபிக்கல் பக்கத்துலேயே இந்த ஈக்குவேட்டர் அந்த போலார் ரீஜன் சப் போலார் ரீஜன் ரெண்டுக்குமே நடுவு ஜோனா இருக்கு ஸோ இந்த இடம் எப்படி இருக்கும் பெரும்பாலும் இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குளிர்ச்சியாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பூமியிலேயே நல்ல சிறந்த இடம் அதாவது வந்து பயிர் வகைகள் உருவாகிறதுக்கும் ஒரு தொழிற்பேட்டைகள் வந்து தொழில் நகரங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் வந்து உருவாகிறதுக்கும் அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எடுத்தனையுமே இந்த இடத்துல உருவாகிறதுக்கு காரணம் என்ன இந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் தான் அது வந்து நம்மளுடைய வேர்ல்டு ஹிஸ்ட்ரி நம்ம படிக்கும்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க யூபிஎஸ்சி படிக்கிறவங்களாக இருந்தால் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கும்போது வந்திருக்கலாம் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவலியூஷன் உருவாகிறதுக்கு என்னெல்லாம் காரணம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிண்டிங் ப்ரெஸ் வந்திருக்கும் ஏன்னால் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுக்கப்புறம் அறிவு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வளர்ந்துருக்கும் ஸோ விருதுநகரில் வந்து என்ன இருக்குது அதுதான் வந்து கல்வியில் வந்து நல்ல இடமா வந்து இப்போ தமிழகத்தில் இருக்குது காரணம் என்ன அந்த இடத்துல வந்து எஜுகேஷன் வந்து அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் பேட்டைகள் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தொழில்பேட்டைகள் தாண்டி வந்து கல்விங்கிறது விருதுநகரம் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி வந்து அந்த அதிகமாக காரணம் இந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் அதனால தான் இந்த இடம் வருஷம் முன்னூத்தறுபத்தஞ்சுமே இந்த இடம் எப்படி இருக்கும் கல்ஃப் ஸ்ட்ரீம் வரதுனால இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தேழு டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் அதாவது மனிதர்கள் வந்து சந்தோஷமாக சுகபோகமாக வாழ்வதற்கு தேவையான எந்த டிகிரி செல்சியஸ் எத்தனை அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கும் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ்லாம் இருக்கும் இல்லையா தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ்லாம் வெப்பநிலை வந்து இருக்கும் டெல்லிக்கெலாம் நம்ம போயிட்டோன்னு வைங்களேன் குளிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் ஹீட் வந்து இருக்கும் மிட்லாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் வந்து இருக்கும் இந்த மத்திய பிரதேசம் பகுதிகள் இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெக்கன் பிளேட்டி ரீஜனிலாம் வந்து வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த கல்ஃப் ஸ்ட்ரீம்னால் பிரிட்டனுக்கு என்ன இருக்குது இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தேழு புள்ளி இருபத்தேழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தான் இந்த இடத்துல இருக்கும் அதனால தான் இந்த இடம் சுகபோகமாக இருந்திருக்கு அந்த கால கட்டத்திலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கப்பல் விடுறதுக்காகவும் சரி அடுத்து இன்னும் மற்ற பிற விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மேற்கொள்றதுக்கும் வந்து இது ஏதுவாக வந்து அமைஞ்சிச்சு ஸோ இந்த கல்ஃப் ஸ்ட்ரீமும் இந்த நார்விஜியன் கரண்ட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயங்களை வந்து மேற்கொள்ளுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளோரிடா கரண்ட் இருக்குது பார்த்திங்களா இந்த ஃப்ளோரிடா கரண்ட்டு பொதுவாக வந்து சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன் தேவை அந்த சுற்றி இருக்கக்கூடிய வாட்டரில் வாம் கண்டிஷன் வந்து தேவையா ஸோ இந்த ஃப்ளோரிடா கரண்ட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாம் கொடுக்குது அதனால தான் இந்த இடத்துல என்ன கொடுக்குது ஹரிக்கெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது அதுக்கு தான் வந்து இந்த ஹரிக்கைனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து உலகத்திலே தலைச்சிறந்த ஒரு ஒரு ஐடியா வந்து கொடுத்துருக்காரு சைக்ளோன் மேலே நம்ம வெடிகுண்டை வச்சு சைக்ளோனை வெடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து கொடுத்துருந்தாரு அப்போ ஹரிகைன் வராதில்ல அப்படின்னு வந்து அவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியா வந்து கொடுத்துருந்தாரு அதுக்கு காரணம் என்ன இந்த ஃப்ளோரிடா கரண்ட்னால தான் வந்து இந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளோன் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகுது சாரி ஹரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாகுது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோல்டு கரண்ட் அப்படிங்கிறது மொத்தம் சாரி இந்த வார்ம் கரண்ட் அப்படின்னு வந்து சொல்றோம் இப்போ நாம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டால் கோல்டு கரண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் சாதனி கட்டுரல் கரண்ட்டு நான் என்ன சொல்லிவிட்டேன் நே நான் போன கிளாஸ்லேயே நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்டால் இந்த இதில் வந்து நம்ம வந்து ஐம்பது டிகிரி லாட்டிடியூடுக்கு மேலே இந்த இடத்துல நிலம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால மனிதர்கள் வாழ்வதற்கு தகுந்த பகுதியில் இல்லை அப்படிங்கிறதுனால நிலம் இல்லை குறிப்பாக இந்த இடத்துல நிலம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த இதை நம்ம கன்சிடர் பண்ணணும் அவசியம் இல்லை இதோட எதை முடியுது பிரசிலியன் கரண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியுது இப்போ அடுத்தது நம்ம கோல்டு கரண்ட் வந்து பார்ப்போம் போலார் அண்ட் ஜெட் ஸ்ட்ரீம் ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் வென் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வெஸ்ட்வென்ட் ட்ரிஃப்ட் நம்ம லோக்கல் பினாமினா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா போன க்ளாஸ் அது வந்து என்னது போலார் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம் ஈஸ்ட் ரிலீஜியஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் போலார் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் ஸோ இந்த போலார் ஜெட் ஸ்ட்ரீம் என்ன பண்ணுது இது சதன் நதன் எம்மஸ்பியர் அப்படிங்கிறதுனால ரைட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ளெக்ட் ஆகுது சரிங்களா ரைட் சைடு வந்து எப்படி டிஃப்ளெக்ட் ஆகிட்டே வருது இது வந்து என்ன சொல்கிறோம் கிரீன்லேண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து இதை நாம் சொல்கிறோம் க்ரீன்லேண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நாம சொல்கிறோம் இது நம்ம க்ரீன்லாண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ரைட் சைடு வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது இது ரைட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ளெக்ட் ஆகுதுதான் ஸோ இந்த பகுதிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வருது ஏன் இந்த இடத்துல டெசர்ட் வந்து இருக்குது இது என்ன டெசர்ட்டு சஹாரன் டெசர்ட்டாக இருக்கா இது வந்து சஹாரன் டெசர்ட் இருக்குது ஏன் இந்த இடத்துல டெசர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நல்லா தெளிவாக வந்து புரியும் சரிங்களா இந்த இடம் இப்படி இருக்கும் ஹை ப்ரெஷர் இருக்கும் இது ஏன் வந்து இந்த இடத்துல டெசர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவிலே வந்து பார்த்துருக்கோம் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நாம் என்ன சொல்லியிருந்தோம் கோல்டு கரண்ட் இருக்கா கோல்டு கரண்ட் வந்து இந்த இடத்துல வந்து அப்ஃபில்லிங் ஜோன் நடக்கும் இது அப்ஃபில்லிங் ஸோன் இந்த இடத்துல நடக்கிறதுனால இந்த இடத்துல ஆக்ஸிஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல என்ன இருக்கும் மீன்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த மீன்கள் இந்த இடத்துல இருக்கும் இதை விட அதிகமாக ஒரு சில இடங்களில் வந்து மீன்கள் வந்து இருக்கும் அந்த தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதுக்கு நான் என்ன கலர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நான் வந்து பிளாக் கலர் வந்து அப்படின்னா யூஸ் பண்றேன் பாருங்களேன் இப்போ இந்த இடம் பாருங்க இந்த ரீஜன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ரீஜன் கல் ஸ்ட்ரீம் மிக்ஸ் ஆகுதா அடுத்து வந்து கிரீன்லேண்ட் ஸோ இந்த இதுக்கு நான் பேர் சொல்ல மாறந்துட்டேன் ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா லேப்ரடாரை தாண்டி வருது சரிங்களா இது என்னது லேப்ரடாரை தாண்டி வருது இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் லேப்ரடார் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ரீஜனுக்கு பகுதியில் இருக்குது பார்த்தீங்களா இந்த லேப்ரடார் கரண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் லேப்ரடார் கரண்ட் இது வந்து என்னது கோல்டு கரண்ட் சரிங்களா இது வந்து கோல்டு கரண்ட் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த டெசர்ட் சகாரன் டெசர்ட் இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் கேனரி கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கேனரி கரண்ட் இதுவும் என்னது இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு கரண்ட்டு இது லேப்ரடார் கரண்ட்டு இப்படியே வருதுங்க கோல்டு கரண்ட்டும் இந்த லேப்ரடார் கரண்ட்டும் லேப்ரடார் கரண்ட்டான இந்த கோல்டு கரண்ட்டும் கர்ல்ஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாம் கரண்ட்டும் ரெண்டும் மிக்ஸ் ஆகிற ஜோன் சரிங்களா இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிற ஜோன் இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது என்ன இருக்கும் இப்போ நீங்கள் வந்து குளிக்கிறதுக்காக ஹீட்டர் போட்டிருக்கீங்க அந்த தண்ணியை திறந்து விட்டு இல்லை அப்படின்னா கொதிக்க வச்சு ஒரு டப்பாவில் ஊத்துறீங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பச்சை தண்ணியை திறந்து ஊத்துறீங்க பச்சை தண்ணியை என்ன என்னாகும் டேப்பை திறந்து விட்றீங்க அந்த டப்பில் எப்படி இருக்கும் அந்த இடம் வந்து புகையாக வருமா அந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் புகையாக வரும் ஸோ அதனால ஜென்ரலாக இந்த பகுதி எப்படி இருக்கும் கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாய்ஸ்ட் கன் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது நல்லா வந்து ஃபாக் கண்டென்ட் வந்து இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும் பனிமூட்டமாக இருக்கும் இந்த இடம் சரிங்களா இந்த இடம் வந்து வடிவேல் சொல்ற மாதிரி பனிமூட்டமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவாங்க இல்லையா வடிவக்கு அப்படியில் ஸோ அந்த மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப பனிமூட்டமாக இருக்கும் போதா குறிக்கு என்னது வாம் கரண்ட்டு கோல்டு கரண்ட்டு இந்த இங்கே என்னது போல் இந்த நத நிக்கோட்டோரியல் கரண்ட்டும் சரி நிக்கோட்டோரியல் கரண்ட்டும் சரி இந்த ரெண்டு கரண்ட்டுமே என்ன பண்ணுது இந்த ரெண்டு கரண்ட்டுமே இங்கேருந்து இப்படி வருது இந்த சைடு வரும்போது வெறும் தண்ணி மட்டுமா வரும் நிறைய பிளான்ஸு ஃபைட்டோ பிளாங்கன்ஸு இது எல்லாத்தையுமே அடிச்சுட்டு தான் அதோட கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் என்னது இது வாங் கோல்டு கரண்ட்டுன்னு சொல்கிறோம் ஆக்சிஜன் ரிச் கண்டென்ட்னு சொல்கிறோம் போதாக்கு வரைக்கும் இந்த என்ன இருக்குது அண்டார்டிக் ஆர்டிக் இருக்குது இல்லையா ஸோ இந்த ஆர்டிக் இந்த இடத்துல இந்த சைடில் இருக்கக்கூடிய பனிப்பொழிவுகள் எல்லாமே என்ன பண்ணும் நியூட்ரினஸாக இருக்கும் அது எப்படி இருக்கும் நியூட்ரிஷன் ரிச் கண்டென்ட் வாட்டராக இருக்கும் நியூட்ரிஷன் ரிச் கோல்டு கரண்ட்டாக வந்துருக்கும் ஆல்ரெடி அது நியூட்ரிஷன்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தேவையானதையும் வந்து இந்த வார்ம் கரண்ட் வந்து கொடுக்கும் ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால இந்த இடம் எப்படி இருக்கும்னு கேட்டால் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிறதுனால இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிக்கெஸ்ட் அண்ட் ரிச் ஃபிஷிங் ஜோனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் வேர்ல்டுலேயே ஒரு பிக்கஸ்டான ரிச்சான ஒரு ஃபிஷிங் இதுதான் வந்து அப்படின்னா நம்பர் ஒன் ஃபிஷிங் இதுதான் இருக்குமே இதுதான் வந்திருக்கும் அடுத்து கோல்டு அப்லிங் இதற்கு அடுத்த பகுதியில் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருது இப்போ இது என்னவா இருக்கும் பிஷிங் ஜோனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் வந்து அப்படின்னா இருக்கும் ஸோ ஃபாக் அடுத்து பிஷிங் ஜோனா இருக்கும் இது நான் என்ன சொல்லியிருக்கேன் ஃபாகா இருக்கும்னு சொல்லணும் பனிமூட்டமாக இருக்கும்னு சொல்லணும் இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் விபத்து வந்து நடந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா இந்த இடங்கள்ல தான் வந்து டைட்டானிக் கப்பல் இருக்குது பார்த்தீங்களா டைட்டானிக் கப்பல் அது இந்த பகுதியில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சிருச்சு ஸோ அந்த கப்பல் இங்கேருந்து கிளம்பி ஃப்ளோரிடாவுக்கு தான் வந்துகிட்டு இருந்துக்கு சரிங்களா ஃப்ளோரிடாவுக்கு தான் இந்த இந்த பகுதிகளுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துகிட்ருக்கு இந்த சைடு வரும்போது ஃபாக் கண்டென்ட் அதிகமாக இருந்ததுனால இங்கே இருக்கக்கூடிய பனிப்பொழிவுகள் தெரியல பனிக்கட்டிகள் தெரியல காரணம் என்ன இந்த லேபர்டார் கரண்ட் இருக்குது பார்த்திங்களா இந்த லேபர்டார் கரண்ட்டு எது நியூட்ரிஷனு ரிச்சாக இருக்கும் இல்லையா போதா என்னது ஐஸ் க்யூப்ஸையும் அங்கேருந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் आइस क्यूब से यू நிறைய கொண்டு வந்திருக்கும் ஸோ ஒரு சில ஐஸ் கியூப்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குன்னு கேட்டால் அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு சைஸில் இருக்கும் இல்லை அப்படின்னு கேரளா சைஸில் இருக்கும் ஒரு சில இப்போ இப்போ ரீசெண்டாக வந்து போன வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திங்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டின்னு அடுத்து இப்போ அந்த டூ தௌசண்ட் நைன்டீன்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பென்சுலர் இந்தியா சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சில ஐஸ் கியூப்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெல்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அதுவும் இந்த ஜேன்மந்துன்னு நினைக்கிறேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஜேன்மந்த் நியூஸ் பேப்பர் பார்த்தோன்னு வைங்களேன் இந்த இடத்துல வந்து ஆர்டிக் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு இது அது எப்படின்னு கேட்டால் நியூயார்க் சிட்டி இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒட்டுமொத்த நியூயார்க் சிட்டிக்கும் தகுந்தா போல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஐஸ் கியூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பனிப்பாறைகள் வந்து உருகிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நியூயார்க் சிட்டி சைஸில் ஸோ அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த பனிப்பாறைகளையே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐஸ் கியூப்ஸ் வந்து இந்த லேப்ரடார் கரண்ட் வந்து கொண்டு வரும் ஸோ போதாக்க இந்த இடம் என்னவா இருக்கும் அங்கங்கே ஐஸ் கியூப்ஸ் வந்து இருக்கும் ஸோ டக்குனு கப்பல் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதில் மோதிருச்சு காரணம் இந்த ஃபாகு வாம் கரண்ட்டும் கோல்டு கரண்ட்டும் மிக்ஸாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் தான் வந்து இந்த ஆக்சிடென்டான நடந்த ஜோன் சரிங்களா ஸோ இந்த இடம் தான் வந்து டைட்டானிக் ஆக்சிடென்ட் வந்து நடந்துச்சு அடுத்து இன்னொரு சின்ன தகவல் என்ன அப்படின்னு கேட்டால் இந்தியாவிலேயே முதல் முறையா அதாவது இந்தியாவிலேயே டைட்டானிக் கப்பல் உடஞ்சிச்சு பார்த்தீங்களா அதை இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் வந்து ஒரு தமிழ் பத்திரிகையில் வந்து அதை வெளியிட்டாங்க உலகத்தில் அது இங்கேயோ ஒரு மூலையில் நடந்திருக்கு சரிங்களா நாம் இங்கே இருக்கிறோம் நாம எங்கே இருக்கோம் நாம் இங்கே இருக்கோம் ஆனால் இந்த இடத்துல தான் இங்கே நடந்த அந்த டைட்டானிக் பேர் விபத்தை பற்றி இங்கேருந்து இருந்து கிளம்பிச்சு இந்த இடத்துல வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பனிப்பாறைகள் மோதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகி பல மக்கள் வந்து இறந்துட்டாங்க அந்த கப்பல் வந்து உள்ள மூழ்கிடுச்சுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் வந்து அதை தன்னுடைய பத்திரிகையில் வந்து வெளியிட்டுருக்கிறாரு உங்களுக்கு தெரிந்தால் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க அப்படி இல்லாட்டினா பார்ப்போம் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க ரைட்டுங்களா ஸோ இந்த இடம் தான் வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்த ஜோனா இருக்கு இங்க என்ன சொன்னோம் இது லேப்ரடார் கரண்ட்னு சொன்னோம் இது கேனரி கரண்ட் அப்படின்னு சொல்றோம் கேனரி கரண்ட் இருக்கக்கூடிய பகுதி சகாரா சோ எஸ்சி அதாவது சுப்ரீம் கோர்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா சகாரா அண்ட் கேனரி கரண்ட் சரிங்களா அடுத்து இந்த சைடு சதர்ன் சைடு பார்ப்போம் இங்க இருந்து வருதுங்க சோ இப்படி வந்து இப்படி வரும்போது என்ன இது வந்து என்ன சொல்லுது லெஃப்ட் சைடு வந்து டிஃபில்ட் ஆகும்னு சொன்னா நதன் சதன் ஹெமஸ்பியரை பொறுத்த வரைக்கும் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன் அந்த ஃபஸ்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன் சோ இப்படி வருது சோ இப்படி வரதுனால இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி வந்துருச்சு இன்னும் தெளிவா போடணும் அப்படின்னா இப்படி போட்டுடலாம் சோ இப்படி வருது அடுத்து என்ன ஆகுது இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ளெக்ட் ஆகி இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி வந்துருச்சு ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல ஒரு டெசர்ட் வருது இந்த இடத்துல இருக்கு பேண்டகோனியன் டெசர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் காரணம் ஏன் இந்த இடத்துல டெஃப்லெக்ட் ஆகுதுன்னு கேட்டால் இந்த இடத்துல ஃபால்க்லாண்டு சொல்லி இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபால்க்லாண்டு ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபால்க்லேண்ட் ரெசிஸ்டன் சொல்லுவோம் இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருந்தோம் வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு அந்த லேப்ரடார் கரண்ட்டுக்கு அதே மாதிரி இந்த வெஸ்ட் விண்ட் ட்ரிஃப்ட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபால்க்லேண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்க்லாண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இப்படி வர்றதுனால இதுக்கு பேர் என்ன கரண்ட் ஃபால்க்லேண்ட் கரண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம் கரண்ட் ஸோ ஃபால்ட்லான் கரண்ட்டு அப்போ இந்த இடத்துல வார்ம் கரண்ட்டும் இந்த கோல்டு கரண்ட்டும் மிக்ஸ் ஆகுமான்னு கேட்டால் இந்த இடத்துல வந்து மிக்ஸ் ஆகாது அவ்வளோ தூரம் அதனால் ட்ராவல் பண்ண முடியாது ஆனால் இங்கே அப்படி கிடையாது இது ஏன்னா இந்த சைடு டிஃப்ராகி வந்துகிட்டே இருக்குது ஏன்னா அப்படி வந்தது என்னது இப்படி டிஃப்ளெக்ட் ஆயிரும் இது ரைட் சைடு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு போகும் இதுக்கு லெஃப்ட் சைடு இந்த சைடு போயிடும் சரிங்களா அதனால் வராது இந்த இடத்துல வந்து வருது ஸோ இந்த இடத்துல என்ன டெசர்ட் இருக்கும் நமீபியா டெசர்ட் இருக்கும் கலாகாரி டெசர்ட்டு நம்ம சொன்னோம் ஸோ இந்த கரண்ட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டால் பெனிகுவிலா கரண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்ன கரண்ட்டு பெனிக் வெலா கரண்ட் அப்படின்னு வந்து நாம் சொல்லுவோம் இதை நாம் என்ன சொல்லுவோம் பெனிக் வெலா கரண்ட் அப்படின்னு நாம சொல்லுவோம் இது லேப்ரடார் கரண்ட்டு இது கிரீன்லேண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ மொத்தம் எத்தனை கோல்டு கரண்ட் இருக்கு நாலு கோல்டு கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு லேப்ரடார் கரண்ட்டு கேனரி கரண்ட்டு ஃபால் ஃபால்க்லேண்ட் கரண்ட்டுனால் பேட்டகோனியன் டெசர்ட்டு அடுத்து கலஹாரி டெசர்ட்டு அடுத்து நமீபியா டெசர்ட் இது வந்து பெனிக்விலா கரண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்டரி கட்டோரியல் கரண்ட்டு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில கரண்ட்ஸ் இன்னும் ஒரு சிலதெல்லாம் இருக்குது ஆனால் அது வந்து நமக்கு பரீட்சைக்கு வந்து தேவையில்லை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்